குடும்பத்தில் அதிகமாக செலவாகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரின் லிக்விட் பாட்டில் வாங்குறது, சர்ஃபெக்சல் வாங்குறது, அப்புறம் விம் லிக்விட் வாங்குறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நமக்கு நிறைய பட்ஜெட், பெரிய பட்ஜெட் போகும். அதை நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக தயாரிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு, எந்த பிராண்டு சோப்பாக இருந்தாலும் சரி அது ரெண்டு சோப்பு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு சோப்பையும் வந்து தட்டிகளாம் அல்லது துருவிகளாம் அல்லது நீங்கள் தட்டி பாதி பாதியாக உடச்சி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கையிலேயே உடச்சி போட்டு நல்லா வந்து கல்லை வச்சு தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்களுடைய இஷ்டம்தான். இது நல்லா தூளானா போதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு சோப்பு மட்டும் இருந்தால் போதும், ஒரு மாதத்துக்கு நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த ஒரு ஜெல்லும் எந்த ஒரு சோப்புமே தேவையில்லைங்க. இந்த ரெண்டு சோப்புக்கு தேவையான அரை லிட்டர் அளவுக்கு மினரல் வாட்டர் தண்ணி தாங்க சேர்க்கணும். நார்மலான தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா இது நம்ம 1 மந்த்துக்கு வச்சு யூஸ் பண்ணுறனால மினரல் வாட்டர் போட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு மினரல் வாட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. நம்ம வந்து தூள் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்திருக்கும். நான் கொஞ்சம் அப்படியே தட்டி தட்டி போட்டனால அது கொஞ்சம் கரையிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. நீங்கள் வேணும்னா மிக்சி ஜாரில் அரைச்சும் போட்டுக்கலாம் அல்லது துருவியும் போட்டுக்கலாங்க. இது நல்லா கரைஞ்சி வரணும். நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் சோப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பெரிய பட்ஜெட் வந்து கம்மியாகுங்க. நம்ம செலவுகளை அதிகமாக செலவாகிறதே பாத்திரம் கழுவுற சோப்பும் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு தாங்க. இனிமேல் நம்ம வீட்டிலையே வந்து அழகாக ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதும், எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு நீங்கள் இட்லி குண்டால் உங்களுக்கு ரொம்ப துருப்பிடிச்சி போய் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தை கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு நார்மலாக ஒரு பாத்திரம் தான் எடுத்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் நிறைய கரை இருந்தால் அந்த பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி லிக்விட்லாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அந்த கரையும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 2 சோப்பு எடுத்திருக்கனால இந்த அளவுகள் வந்து போதுமான அளவாக இருக்கும். அடுத்தது லெமன் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு லெமன் ஃபுல்லாக கொட்டையெல்லாம் எதுவும் இல்லாமல் அதோடைய சாரை மட்டும் நீங்கள் புழிஞ்சி விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து லெமன் இல்லாதனால நான் இப்போதைக்கு ஒரு விம் லிக்விட் மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் 2 சோப்பு மட்டும் சேர்த்துனா கூட போதும். நான் இருந்தனால விம் லிக்விடை சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாங்க. நம்ம நார்மலாக எப்பயுமே இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறி வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு 1 மாதத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. லிக்விடு வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. சிம்பிளாக 10 ரூபாய் வச்சு நம்ம 1 மாதத்துக்கு பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம். சோப்பில் போய் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கோமே, இது நுரையெல்லாம் வருமா, நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கழுவும் போது நமக்கு வந்து நுரை வருமானலாம் கவலைப்படாதீங்க. அதுக்கான ப்ரூஃபையும் நான் கடைசியில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. வெறும் 10 ரூபாய் மட்டும் இருந்தால் போதுங்க. 1 மந்த்துக்கு நமக்கு எந்த ஒரு லிக்விடும் எந்த ஒரு ஜெல்லும் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அழகாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், நான் ரெடி பண்ணது கரெக்டாக 1/2 லிட்டர் பாட்டில் அளவுக்கு ஃபுல்லாக வந்துச்சுங்க. நம்ம எந்த அளவுகள் கரெக்டாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. கூடி குறைச்சியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதோடைய மெத்தடே வந்து மாறி போயிடும். பெண்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பட்ஜெட் வந்து போகிறது கம்மியாகுங்க. இதை வந்து நம்ம வேறு வழியில் கூட நம்ம சேமித்து வைக்கலாம். எப்படி இருந்தாலும் 1 வாரத்துக்கு கூட 1 சோப்பு விம் சோப்போ அல்லது எந்த பிராண்ட் சோப்போ நான் வாங்கினாலும் வராது. 10 ரூபீஸாக இருக்கட்டும், 5 ரூபீஸாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜெல்லாக ப்ரிப்பேர் பண்ணி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டேன்னா மிச்சம் கொஞ்சம் மினரல் வாட்டர் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி எடுக்கிறேன். கழுவ கழுவ நுரை வந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லிக்விடு, நல்ல வாசமாகவும் இருந்துச்சு. நான் எடுத்திருக்க இன்றைக்கி பிராண்ட் வந்து சுகுணா அப்படிங்கிற ஒரு சோப்பை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா செம்ம வாசமாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்களேன், நான் கழுவி கழுவி இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கேன், நுரை வந்துக்கிட்டே
இருக்குங்க. இது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா இந்த பாட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாட்டில்ல வந்து ஒரு மூடி அல்லது ரெண்டு மூடி ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு அதுக்கு கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நல்லா நீங்க வந்து கைய வச்சு இந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க அப்படினா நல்லா நொற மாதிரி வருங்க. அத வச்சியே நம்ம எல்லா பாத்திரத்தையுமே கழுவி எடுத்துறலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயே நமக்கு நிறைய மணி சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கங்க. நான் மிச்சம் இருந்த அந்த கிண்ணத்துல இருந்த லிக்விட் எல்லாத்தையுமே ஒரு பாட்டில ஊத்தி வச்சுட்டேன். அந்த கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணியை பிடிச்சேன். அதுக்கே எவ்வளவு நொற வருது பாருங்க. இந்த பாட்டில தனியா அந்த கடைசியா நம்ம கழுவி ஊத்தினோம்ல அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். தனியா ரெடி பண்ண லிக்விட தனியா வச்சிருக்கேன். இப்ப அந்த கிண்ணத்துல இருக்கிற அந்த சோப்பை தொட்டே நான் தேய்க்கிறேன். எவ்வளவு நொற வருது பாருங்க. பாத்திரமும் வந்து அந்த அளவுக்கு நல்ல பிசுக்குத்தன்மை எல்லாமே போகுது. இந்த மாதிரி நீங்க வீட்லயே ரெடி பண்ணி வச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே மன திருப்தியா இருக்கும். நம்மளுடைய அமௌண்ட்டும் வந்து நிறைய சேவ் ஆகும். ரொம்பவே சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாத்திரம் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் நம்பவே மாட்டீங்க இனிமேல் கண்டிப்பாக விம் லிக்விட் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டீங்க. வீட்லேயே நீங்கள் அழகாக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு என்ன பிராண்டு பவுடர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரின் லிக்விடு, சர்ஃபெக்சல் இது மேக்ஸிமம் லிக்விடாக வாங்கி யூஸ் பண்ணனால அதோடைய பிராண்ட்லேயே வந்து பவுடர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சர்ஃபெக்சலும் ஓவர் ரேட்டாக இருக்கனால ரின் பவுடர் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை எப்படி நம்ம லிக்விடு பண்ணலான்னு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ ரின் பவுடரை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. நான் வந்து சோப்பு ரெடி பண்ணேன்ல அந்த பாத்திரத்திலே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நாளில் இந்த மாதிரி ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலையும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ அரை கிலோ பவுடருக்கு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த செம்பு வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்குங்க. அரை லிட்டர் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்லைங்க, பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஏன் நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து பவுடர் வந்து ரொம்ப நொர நொறையாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக்காக மிஷின் துவைக்கிற மிஷின் வச்சுருக்கவங்களுக்கும் வந்து இந்த பவுடர் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மிஷின் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த அரை கிலோ பவுடரை வச்சு நம்ம ஒரு மாசத்துக்கு லிக்விடு ரெடி பண்ணிடலாம். இந்த அரை கிலோ பவுடர் மட்டுமே போதும். வெறும் 58 ரூபாயில் ஒரு மாதத்துக்கு நம்ம லிக்விடை தயார் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அந்த குருணை குருணையாக இருக்க பவுடர்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சால் போதும். அதனால் நல்லா ஸ்பீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கரைஞ்சி வரும்போது இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை, 1 ரூபாய் ஷாம்பு தாங்க. என்ன பிராண்டு ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 பாக்கெட் ஷாம்பு எடுத்திருக்கேன். அரை கிலோ அளவுக்கு இந்த 5 ஷாம்பு வந்து போதுமான அளவுகளாக இருக்கும். இந்த பிராண்ட் ஷாம்பு தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு எது நல்ல வாசமாக இருக்குமோ அந்த ஷாம்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒன்றா கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒன்றா கட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் எல்லா பாக்கெட்டையுமே கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுமே லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம லிக்விட் ரெடி பண்ணியாச்சு. இதில் கடைசியாக ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னான்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக ஆறினதுமே அந்த லிக்விடை நம்ம சேர்த்தணும். இதை வந்து நான் இந்த மாதிரி சர்ஃபெக்சல் பாட்டிலையே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஒரு அரை கிலோ பவுடர் தாங்க சேர்த்தணும். ஆனால் 1 மந்த்துக்கு நம்ம லிக்விட் ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொரு மந்த்துமே இந்த சர்ஃபெக்சல் ரின் லிக்விட் இது எல்லாமே விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ வந்து இது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. யார் யாரெல்லாம் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து சர்ஃபெக்சல் ரின்லாம் வந்து லிக்விட்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒவ்வொரு மந்த்துமே வந்து விலை ஏறிக்கிட்டே போகிறனால இந்த மாதிரி லிக்விடை நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு அரை கிலோ பவுடர் தான் சேர்த்துனேன். 1/4 பாட்டில் அளவுக்கு வந்துருச்சு. இதுவே நமக்கு 1 மந்த் வரைக்கும் வருங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இது எல்லாமே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேய்க்கிறதே வந்து நிறைய நுர வருது, நீங்களே பாருங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கழுவி இதை வந்து தனியாக ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு துவைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி நம்ம துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச லிக்விடை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தை கழுவ கழுவ நுர வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்தாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது. இதில் ஒரே ஒரு மூடி மட்டும் நீங்கள் ஊத்தி துணியை துவைச்சு பாருங்க, நீங்களே அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல கிளீன் ஆகும், நம்மளுடைய செலவுகளையும் பாதி குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது எல்லாமே வாஷ் பண்ணி இந்த பாட்டிலில் தனியாக சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் நல்லா நுர வந்துக்கிட்டே இருக்குங்க பாத்திரத்தில். அதனால இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எந்த அளவுக்கு அது கிளீன் ஆகுதோ அந்த அளவுக்கு தண்ணியை நான் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம துணி துவைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க, அது வேற ஒன்றுமே இல்லைங்க, கம்ஃபர்ட் தாங்க. கம்ஃபர்ட் ஒரு 3 பாக்கெட் அல்லது 2 பாக்கெட் வந்து நீங்கள் நல்லா கூல் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. நம்ம இது ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போதும் இந்த டப்பாவை லைட்டாக குலுக்கி தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன தான் கொதிக்க வச்சாலும் இது அடியில் வந்து கொஞ்சம் லைட்டாக மணல் மணலாட்ட நிற்கும். அதனால் ஒவ்வொரு டைமும் அதை வந்து குலுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் கம்ஃபோர்ட் வந்து நான் வந்து வேறு பிராண்டு கம்ஃபோர்ட் வந்து எழுதியிருந்தேன், ஆனால் எனக்கு மல்லிகை ஜாமானத்தில் இந்த பிராண்டை கொடுத்துட்டாங்க, அதனால் இதை ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ஃபோர்ட் சேர்க்கலைங்க. நீங்கள் கம்ஃபோர்ட் கண்டிப்பாக 2 பாக்கெட் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மந்த்துக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு லிக்விட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஹோம்மேடாக வீட்டிலையே நம்ம இருக்கிற கம்மியான காசை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு ரின் பவுடர் வாங்கினா போதும், 1 மந்த்துக்கு இந்த ஒரு மூடி அளவுக்கு மட்டும் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் for watching.